அனைத்து என் இனமான பாட்டாளி உறவுகளுக்கும் வணக்கம். நேற்றைய தினமானது நக்கீரன் பத்திரிகையின் சார்பாக ஒரு மாதிரி வாக்கெடுப்பானது இணையத்தின் வாயிலாக முடக்கிவிடப்பட்டது. இந்த மாதிரி வாக்கெடுப்பில் மருத்துவர் அன்புமணி அவர்களினுடைய புகைப்படமானது ஒரு சில அரசியல் கட்சிகளோடு தொடர்புடையதாக மூன்றாம் இடத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதிலே மருத்துவர் அன்புமணி அவர்களினுடைய பெயர்கள்தான் அதிகமாக பின்னூட்டம் செய்யப்பட்ட காரணத்தினாலும், அவர்களினுடைய வாக்கு வங்கிதான் அதிலும் அதிகமாக இருந்தது என்கிற ஒரு காரணத்தினாலும், நக்கீரன் பத்திரிகையானது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு பல அரசியல் கட்சிகளையும் தொடர்புபடுத்தி மருத்துவர் அன்புமணி அவர்களினுடைய புகைப்படத்தினை கடைசி இடமாக கொண்டு சென்றுள்ளது. அதிலும் மருத்துவர் அன்புமணி அவர்களினுடைய வாக்குதான் அதிகமாக இருந்துள்ளது. நீங்கள் எவ்விடத்தில் எங்களை கொண்டு போய் வைத்தாலும் ஊடகம் ஒருபோதும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உறுதுணையாக இருந்ததாக வரலாறு கிடையாது. எவ்விடத்தில் சாதாரண இணையத்தின் மூலமாக நீங்கள் வாக்கு வங்கி நடத்தி அதிலும் எங்களை கடைசியாக தள்ளினாலும், நாங்கள் அனைத்தையும் முந்திக்கொண்டு முதலாவதாக வருவோமே தவிர கடை என்று நினைத்து இடையில் சாய்ந்து விடும் கட்சி இயக்கமும் அல்ல இது. ஏறத்தாழ 6.5 கோடி மக்கள் தொகையுடைய ஒரு நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளையும், 39 பாராளுமன்ற தொகுதிகளையும், 100 மேற்பட்ட சாதி வாழ் மக்களையும் கொண்ட பிற மாநிலத்தவரும் இங்கு வந்து பணியை தேடு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கொண்ட ஒரு மாபெரும் திருநாட்டில், நீங்கள் கொடுக்கக்கூடிய வருடா வருடம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாதிரி வாக்கு எடுப்பும் ஒவ்வொரு கருத்து கேட்பு கூட்டமும் ஒரு முறை கூற நேரலையில் விடப்படவில்லையே ஏன்? சில அரசியல் கட்சிகளினுடைய பணத்தின் மீது கொண்ட ஆசையினால் அவர்களினுடைய வாக்கு வங்கி மட்டும் வருடா வருடம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சாதி கட்சி எனும் மாய பிம்பத்தில் உருவாக்கிய ஊடகங்களுக்கு இன்று பிற சாதி மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆற தழுவுகின்றனர் என்பது ஒரு மாபெரும் அசைக்க முடியாத வரலாறாக நிச்சயம் ஒரு கால் மாறும். அனைத்து சமூகத்தவரும் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்புகளையும் அடுத்தடுத்து செயல்பாடுகளையும் கள போராளிகளாய் நின்று போராடி கொண்டிருக்கின்றனர். அத்தகைய சூழ்நிலையில் ஒரு பொய்யான திரைப்படங்களையும் மிஞ்சிய ஒரு கற்பனை காவியத்தை ஊடகம் தினம்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதிலே நேற்று நடந்ததும் ஒன்றுதான். அன்புமணி அவர்கள் நெய்வேலிக்கு மக்களுக்காக போராட வருகின்றார் என்று சொன்னால், அந்த பகுதியிலே ஏறத்தாழ 5 மணி நேரங்கள் இணையம் முடக்கப்படுகின்றது. அவர் இணையத்தின் மூலமாகவோ ஊடகத்தின் மூலமாகவோ தான் பிரபலமாக வேண்டும் என்கிற ஒரு நற்பாசி கிடையாது. அவர் ஒரு மிகவும் மாற்று தகுந்த ஒரு அரசியல்வாதி, அனைத்து சமூக மக்களும் விரும்பக்கூடிய ஒரு அரசியல் ஆளர். அவரை இந்த ஊடகத்தால் முடக்கிவிடலாம் என்று நினைத்தால் உலகத்தாலும் முடக்க முடியாத ஒரு தலைவரை ஊடகத்தால் எவ்வாறு முடக்க முடியும் என்று மூடர்கள் ஊடகத்திற்கூட அறியாத ஒரு அப்பாவி மக்களை தான் இந்த நாட்டு மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றனர். ஊடகம்தான் வாழ்க்கை என்று அவர்களை மட்டுமே நம்பக்கூடிய பல அரசியல் ஆளர்களுக்கு மத்தியில், ஊடகமல்ல என் தம்பிகளினுடைய சமூக ஊடக பேரவையும் என் தம்பிகளினுடைய கள போராட்டமுமே எங்களுக்கு போதுமானது என்று பல திறந்தவெளி மேடைகளிலும் அவர் கூறியுள்ளார். ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களுக்கும் தங்களுடைய செய்தி தொடர்பாளர்களை நேரில் அனுப்பி மக்களினுடைய கருத்து கேட்பு கூட்டத்தினை நடத்தி அவற்றினை நேரலையில் விட உங்களுக்கு தயாரா? நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டனாக கேட்கக்கூடிய கேள்வியும் இதுதான். ஒரு சாதாரண தமிழகத்தின் வாழ் சாமானிய மக்களானவும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நீங்கள் விடுக்கக்கூடிய ஒவ்வொரு வருட அந்த கருத்து கேட்பு கூட்டத்தினையும் மக்களினுடைய நேரடி பார்வையிலே கண்டெடுத்த அந்த கூட்டத்தினை நீங்கள் நேரடியாக நேரையில் நேரலையில் விட தயாரா? அப்படி விட்டால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பணம் பட்டுவாடா நிறுத்தப்படுமே, உங்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் ஏற்படுமே என்று பயப்படாதீர்கள். பாதுகாப்பிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களினுடைய தம்பிமார்களும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மாற்று அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக, மாபெரும் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணியும் இருக்கின்றார்கள். இவர்களை ஊடகம் வந்துதான் பிரபலப்படுத்த வேண்டும், ஊடகங்கள் வந்துதான் இவர்களுக்கு வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்ற ஒரு துளி அவசியமும் கிடையாது. எடுத்து கூறக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய
ஒரு முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ஊடகமே, நீங்கள் திருந்துங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள் என்று கூறி மருத்துவர் அன்புமணி அவர்கள் எதிர்காலத்தின் ஒரு மாபெரும் தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய கள போராட்டங்களும் கள செயல்பாடுகளும் இருக்குமேயானால் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தினுடைய ஒரு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாபெரும் முதலமைச்சராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.